தாமலேரி முத்தூர் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மார்க் கடை பின்புறம் தலையில் காயமடைந்த நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டும் கிடந்தார் இது குறித்து அவரது மனைவியான திவ்யா கொடுத்த புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் லோகநாதன் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் குறித்து விசாரணை நடத்தி வந்தார் அதில் புகார் செய்த அவரது மனைவியான திவ்யா மீதே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரிடம் விசாரித்த போதுதான் முன்னுக்கு பின் முரணாக கூறினார் பின்னர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போதுதான் பரபரப்பான தகவலும் கிடைத்தது ரமேஷ்குமார் குடிப்பழத்திற்கு அடிமையாகி ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்துள்ளார் இதனால் அவர் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்காமலும் இருந்துள்ளார் திவ்யாவின் தம்பியான அரவிந்தன் வயது முப்பது இவரின் மனைவியிடமும் ரமேஷ்குமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிம்மிஷத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த திவ்யா மற்றும் அவரது தம்பியான அரவிந்தன் விரக்தியில் இருந்துள்ளனர் அரவிந்தனின் நண்பரான கணபதி திருப்பத்தூரில் கட்டிட மேஸ்திரியாகவும் உள்ளார் அவரிடம் திவ்யா மற்றும் அரவிந்தன் ஆகிய இருவருமே சித்தாள் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் அப்போது தம்பியின் நண்பரான கணபதிக்கும் திவ்யாவிற்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இவர்களை அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர் இந்நிலையில்தான் திவ்யா அவரது கள்ளக்காரனான கணபதி மற்றும் தம்பியான அரவிந்தன் ஆகியோருடன் சேர்ந்து கணவரான ரமேஷ்குமாருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து குடிக்கச் செய்தனர் அதனை குறித்த ரமேஷ்குமார் மயங்கினார் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் உயிர் பிழைத்தார் அதன் பின்னர் தான் ரமேஷ் மீண்டும் குடித்துவிட்டு மனைவிக்கும் மைத்துனரின் மனைவிக்கும் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த திவ்யா மற்றும் அவருடைய தம்பியான அரவிந்தன் திவ்யாவின் கள்ளக்கான கணபதி ஆகிய மூவருமே சேர்ந்து ரமேஷ்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள் அதன்படி அரவிந்தனின் செல்போனை வாங்கிய கணபதி அவரை மது அருந்த வரும்படி அழைத்துள்ளார் அதனை ஏற்று ரமேஷ்குமார் வீட்டிலிருந்து வெளியே வந்தார் அவரை தாமலேரி மூத்தூர் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்கு கணபதியுடன் அரவிந்தனும் அழைத்து சென்று அங்கு மதுள் பாட்டுகளை வாங்கியுள்ளனர் பின்னர் ஏரிக்கு சென்று மதுவில் மீண்டும் விஷத்தை கலந்து ரமேஷ்குமாருக்கு குடிப்பதற்காக கணபதி கொடுத்துள்ளார் அதனை குடித்த ரமேஷ்குமாரும் ரமேஷ்குமாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதனால் அருகே இருந்த கல்லை எடுத்து ரமேஷ்குமார் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் கொலை நடந்தபோது அரவிந்தன் சற்று ஒதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது மேற்கண்ட தகவல் அனைத்துமே திவ்யாவிடம் விசாரித்த போதுதான் தெரிய வந்தது இதையடுத்து திவ்யா மற்றும் சாரி நித்யா அவரது தம்பியான அரவிந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை திருப்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான கள்ளக்காரான கணபதி தலைமறைவாகி விட்டார் அவரை போலீசார் தனிப்படை அமைத்து தற்போது தீவிரமாகவும் தேடி வருகிறார்கள்